சமண சமய தத்துவத்தில் 9 பொருள்கள் கூறப்படுகின்றன. இவற்றை நவபதார்த்தம் என்பர். இவை உயிர், உயிர் அல்லது புண்ணியம், பாவம், ஊற்று, செறிப்பு, உதிர்ப்பு, கட்டு, வீடு என்பனவாம். இவற்றை முறையே ஜீவன், அஜீவன், புண்ணியம், பாவம், அசிரவம், சம்மறை, நிர்ஜரை, பந்தம், மோட்சம் என்றும் கூறுவர். இந்9 பொருள்களை காண்போம். உயிரும் உயிரல்லதும் புண்ணியம் பாவம் ஊற்று செய்தீர் செறிப்பும் உதிர்ப்பும் கட்டும் வீடும் உற்ற துயதீர்க்கும் தூய நெறியும் சுருக்காயுரைப்பன் மயல் தீர்த்த காட்சியுடையோய் இது கேள் மதித்தே என்பது மேறு மந்திர புராணம். உயிர் ஜீவன் உயிர்கள் எண்ணிறந்தன, அழிவில்லாதன, அனாதியாக உள்ளன. அதாவது உயிர்களை கடவுள் படைக்கவில்லை. நல்வினை தீவினை என்னும் இருவினைகளை புண்ணிய பாவங்களை செய்து அவற்றின் பயனாகிய இன்ப துன்பங்களை துய்ப்பதற்கு நரககதி, விலங்குகதி, மக்கள் கதி, தேவகதி என்னும் 4 கதிகளில் பிறந்து இறந்து ஊழன்று திரிவதும் இருவினைகளை அறுத்து பிறவா நிலையாகிய பேரின்ப வீட்டினை அடைவதும் உயிர்களின் இயல்பாகும். உயிர்கள் ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர், நாலறிவு உயிர், ஐயறிவு உயிர் என 5 வகைப்படும். ஐயறிவு உயிர்கள் பகுத்தறிவு மனம் இல்லாதவை, பகுத்தறிவு உடவை என உடையவை என 2 வகைப்படும். சமண சமய தத்துவ நூல்களில் கடவுளை பற்றி கூறவில்லை. பந்தத்தினின்றும் விடுபட்டு மோட்ச நிலையை அடைந்த உயிரே கடவுள் என்பது சமண சமய கருத்து. மேற்கூறிய 9 பொருள்களின் உண்மையை அறிந்து கொள்வது நல் ஞானம் என்றும், இவற்றின் தன்மையை ஐயப்பாடின்றி உணர்ந்து கொள்ளுவது நற்காட்சி என்றும், நல் ஞானம் நற்காட்சி இரண்டையும் ஒரு தன்மைத்தாக மனத்திற்கொண்டு ஒழுகுவது நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் என்றும் கூறப்படும். இதனை இரத்தினத்ரயம் என்றும் மும்மணி என்றும் கூறுவர். இரத்தினத்ரயம் வீடுபேற்றிற்கு இன்றியமையாதது. மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருள்கள் தம்மை பொய்வகையின்றி தேரல் காட்சி ஐம்பொறியும் வாட்டி உய்வகை உயிரை தேயாதொழுதல் ஒழுக்கம் 3 இவ்வகை நிறைந்த பொழுதே இருவினை கழியும் என்றான் சிந்தாமணி பேராசிரியர்.